தமிழ் பாரம்பரிய கலைகளை படிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு இணைய வழி பயிர் இல்லம் தேடி வருகிறது. அடிமுறை சிலம்பம் கள இயற்கை மருத்துவம் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள தங்கி படிக்கும் வசதியும் மெமோரியா வர்ம கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு. சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோ மூலமா ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் சிவாங்கி அவர்கள். இவங்க குரல் வளம் தாண்டி குக்வித் கோமாளில இவங்களுக்கு காமெடியும் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் ரியாலிட்டி ஷோ மூலமா இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு. அண்ட் இந்த மொமெண்ட்ல இவங்களுக்கு தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு கியூட்டா அவ்வளவு அழகா பேசுற குரல் மூலமா இவ்வளவு அழகா காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ சிவாங்கி அவர்கள் ஆங்கரா ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இது குறித்து சிவாங்கி அவர்களும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்க நான் ஒரு கண்டெஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணனும் அதே இடத்துல இப்ப நான் ஒரு ஆங்கரா போயிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையா ஷேர் பண்ணிருந்தாங்க. ஆங்கர் பிரியங்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுனால அவங்க ஹோஸ்ட் பண்ண ஷோ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் ஆங்கர்ஸா மாத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில ஸ்டார்ட் மியூசிக் ஷோவை மாகாபா ஹோஸ்ட் பண்றாரு. காமெடி ராஜா கலக்கல் ராணி ஷோவையும் சிவாங்கி அவர்களே ஹோஸ்ட் பண்றாங்க. சிவாங்கி அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும் போது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கண்டெஸ்டன்டா இருந்து அதுக்கப்புறம் ஒரு காமெடியன் ஆகி இப்போ ஒரு ஆங்கரா இருக்காங்க. நீங்க சிவாங்கி ஹோஸ்ட் பண்ற இந்த ஷோவை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவல்கள் படிக்கிற வெற்றி மாறம் மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காரு பாருங்க. அது காரணம் அதனுடைய வீரியமே வேற. பார்த்தா மவுண்ட் ரோட்ல பெரிய கட்டவுட்டு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஈராம்தாஸ் அப்படின்னு வருது. ஐயா நீங்க தான் அந்த படம் பண்ணணும்.